Taste the Daily. அதிமுகவிற்கு எப்போதும் ஒரே எதிரி திமுக தான் என்றும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வர் ஆவது உறுதி என்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வில்லரசம்பட்டியில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே வி ராமலிங்கம், எஸ்பி வேலுமணி, கே ஏ செங்கோட்டையன், வரகூர் அருணாச்சலம், எம் எஸ் எம் ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன், தென்னரசு சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, திமுக ஆட்சிக்கு வந்து விவசாயிகளுக்காக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் 3 வருஷம் முடிஞ்சிச்சு, ராஜ்ய ஏதாவது திட்டம் இருந்தா நமக்கு ஒரே எதிரி திமுக. ஒற்றுமையா இருந்து எடப்பாடியார் இந்த 3 தொகுதிக்கு யார் யார் வேட்பாளர் இருந்தாலும் உறுதியா வெற்றி. இந்த ஆட்சி பொறுத்த அளவுக்கு யார் ஓட்டு போட தயாரா? கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் அதிமுக ஆட்சி எடப்பாடி ஸ்டாலினின் 3 ஆண்டு கால ஆட்சியின் வேதனையை அவரது தங்கையும் திமுக எம்பியுமான கனிமொழியின் புலம்பல் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கனிமொழி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வீடு தொடங்கி வீதி வரை சமூகத்தின் எல்லா தளங்களிலும் பெண்கள் மீதான வன்முறை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளதாக ஸ்டாலின் அரசை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கடந்த 2021 ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்தது முதல் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதால் தமிழகத்தில் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் பொதுமக்களும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பலமுறை குரல் கொடுத்த போதும் ஸ்டாலின் அரசு செவிசாய்க்காத நிலையில் தற்போது அவரது தங்கையை விமர்சிக்கும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மதுரை காமராசர் சாலையில் உள்ள அரங்கில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை ஆகியோரின் முன்னிலையிலும், முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தலைமையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சரவணன், அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் எம் எஸ் எம் பாண்டியன், வில்லாபுரம் ராஜா குமார், பிபிஆர் செல்வகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.